ஹே காய்ஸ், திஸ் இஸ் பார்த்தி ரெட்டி. அப்ராட் ஸ்டடின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது. நிறைய கண்ட்ரீஸில் போய் நம்ம வந்து படிக்கலாம்ல. நம்மளோட அண்டர் கிராஜுவேட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து போஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கட்டும், நம்ம நிறைய கண்ட்ரீஸ் போய் படிக்கலாம். பட் ஸ்பெசிஃபிக்காக ஏன் யூகேயில் படிக்கணும், யூகேயில் வந்து நம்ம படிக்கும்போது நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். வாங்க, யூகேக்கு வந்து நீங்கள் படிக்கும்போது உங்களோட ஃபஸ்ட்டு பெனிஃபிட் என்னவாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களோட கம்யூனிகேஷன், அதாவது மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற கண்ட்ரீஸாக இருக்கட்டும், நீங்கள் அதை அதை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கெல்லாம் வந்து அவங்களோட ஓன் தாய்மொழி தான், அவங்களோட ப்ரைமரி லாங்குவேஜ் தான் வந்து ஒரு பெரிய டாமினண்ட்டாக இருக்கும். ஸோ அங்கங்கே நீங்கள் போராட்டலாம் வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் ஒரு ஆட்கள் கிடைப்பாங்களா, அவங்ககிட்ட நம்மளால் இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் யூகே பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே வந்தாலுமே ஈவன் தமிழர்கள் கூட உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் யூகே வந்து நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். நீங்கள் எங்கே போனாலும் உங்களால் ஈஸியாக புழைச்சிக்க முடியும். ஏன்னா இங்கிலீஷ் ஒரு இங்கிலீஷ்ன்ற ஒரு நாலேஜை வச்சுக்கிட்டு உங்களால் யூகேயில் எங்கே போனாலும் ஈஸியாக புழைச்சிக்க முடியும். இது ஒரு ஃபஸ்ட் பெனிஃபிட். அடுத்து வந்து ஐஎல்ஸ். ஐஎல்ஸ் எக்ஸாம் வந்து நிறைய இங்கிலீஷ் கண்ட்ரீஸில் வந்து மேண்டேட்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் யூகே பொறுத்த வரைக்கும் 98% உங்களுக்கு வந்து காலேஜஸில் வந்து ஐஎல்ஸ் எக்ஸாமோட ரிசல்ட்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க, ஐஎல்ஸ் எக்ஸாமே கேட்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. உங்களோட நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி உங்களோட 12th இங்கிலீஷ் மார்க்ஸோ இல்லை வந்து உங்களோட காலேஜோட இங்கிலீஷ் மார்க்ஸோ வந்து அபவ் 60% இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐஎல்ஸ் வந்து இங்கே நீடடே கிடையாது. 98% கிட்ட ஐஎல்ஸ் வந்து எந்த ஒரு காலேஜுமே கேட்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப ரேர் கேசஸில் தான் வந்து ஐஎல்ஸ் எக்ஸாம் வேணும்னு கேட்பாங்க. அதுவும் உங்களோட அந்த 60% மார்க்ஸ் வந்து உங்களோட 12th இல்லை வந்து உங்களோட அண்டர் கிராஜுவேட்லேயோ வந்து இல்லைனா மட்டும் தான் கேட்பாங்க. அடுத்து வந்து யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ். வேர்ல்டில் இருக்கிற மொத்த காலேஜஸுமே நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா லண்டனில் இருக்கிற காலேஜில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்றதுக்கான ஒரு தனி பேரே உங்களுக்கு இருக்கும். அதாவது லண்டனில் நீங்கள் படிச்சிங்கன்னா தனியாக தெரிவிங்க. மற்ற கண்ட்ரீஸோட எஜுகேஷன் சிஸ்டமை விட லண்டனில் இருக்கிற காலேஜஸ் கொடுக்குற எஜுகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்ற ஆளுங்க கூட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் வந்து தனியாக தெரிவிங்க. ஸோ அந்த யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ்ன்ற மாதிரி அந்த ஒரு பேரில் வந்து லண்டன் வந்து என்றைக்குமே ஒரு டாப் நாட்ச் தான். ஸோ அந்த வகையில் வந்து நீங்கள் ஈஸியாக இங்கே வந்து படிக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கும். அடுத்து டியூரேஷன் ஆஃப் கோர்சஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற கண்ட்ரீஸ்லாம் உங்களுக்கு வந்து ஒரு MBA கோர்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் வந்து 2 இயர்ஸ் கோர்சஸ் தான் இருக்கும். மேண்டேட்டாக 2 இயர்ஸ் நீங்கள் படிக்கணும். பட் யூகே பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 1 இயர் கோர்ஸ் படித்தாலே போதும். எம்பிஏவே எம்பிஏ ஆர் எஸ் எம்எஸ்சி இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் கோர்ஸ் தான் இருக்கும். பட் அந்த 1 இயர் கோர்ஸுக்கே நீங்கள் வந்து வேர்ல்டு லெவலில் எங்கே வேணாலும் போய் வேலை செய்யலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு வரவேற்பு இருக்கு யூகேல நீங்க படிச்சீங்க அப்படின்னா. ஸோ அந்த ஒரு விஷயத்துல வந்து யூகே வந்து வேற லெவல்னு சொல்லலாம். அடுத்து PSW, அதாவது போஸ்ட் ஸ்டடி ஒர்க் பர்மிட்னு சொல்லுவாங்க. அதாவது யூகேல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து 1 இயர் கோர்ஸ் எடுத்து நீங்க படிக்கிறீங்க, உங்களோட மாஸ்டர் லெவல் கோர்ஸா இருந்தா. ஸோ 1 இயர் கோர்ஸ் நீங்க படிக்கிறீங்கன்னா பிளஸ் 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் பர்மிட் கொடுப்பாங்க. ஸோ அந்த 2 இயர்ஸ் நீங்க வந்து 2 இயர்ஸ்க்குள்ளார நீங்க வேலையும் தேடி கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி இல்லைனா 2 இயர்ஸ் வரைக்கும் நான் இங்க ஒர்க் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இருக்கிற வேலையை நம்ம செஞ்சுட்டு நம்மளால போக முடியும். இது வந்து இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 1 இயர்ன்ற மாதிரி தான் இருந்தது. அதுவும் இல்லாமல் அதுக்கு முன்னாலாம் ரொம்ப ரொம்ப டஃபஸ்ட் ஒரு விஷயமா இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அது மேண்டேட்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து 2 இயர்ஸ் ஒர்க் பர்மிட் கொடுக்குறாங்க. ஸோ வெளியில் வந்து நிறைய பேர் வந்து யூகேவை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, யூகேவை பற்றி தெரியாமல் பேசுகிறாங்க அப்படின்னா தயவு செய்து இந்த விஷயத்தை அவங்கள்ட்ட சொல்லுங்க. இங்கே வந்து நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு 2 இயர்ஸ் ஒர்க் பர்மிட் கண்டிப்பாக கொடுக்குறாங்க. அடுத்து ஒரு பெஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரீம். இப்போ நீங்கள் சென்னையில் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறீங்கன்னு வைங்களேன், படிச்சுட்டு நீங்கள் வந்து வேறு ஒரு வேலை செய்கிறீங்க. அதாவது இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் வந்து என்னென்ன படிக்கிறோமோ அந்த ஒரு படிப்புக்கேற்ற வேலை இல்லாமல் நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு வேலையை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம்ல. அதேமாதிரி டிஃப்ரெண்ட்டான வேலையை நீங்கள் பார்க்கும்போது அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஹையர் லெவல் கோர்சஸை வந்து நீங்கள் படித்து உங்களோட கரியரை வந்து நீங்கள் இன்னும் நல்லா பெனிஃபிட் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது அதுக்கு யூகே வந்து ஒரு பெஸ்ட் இடம்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து இவங்க சேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரீமே அலோவ் பண்ணுறாங்க. மற்ற கண்ட்ரீஸ்லாம் வந்து இது அலோவ் பண்ண மாட்டாங்க. உங்கள் ப்ரொஃபைல் எப்படியோ அதே ப்ரொஃபைலில் தான் நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆக முடியும். பட் இங்கே நீங்கள் வந்து வேறு ஒரு கோர்ஸ் நீங்கள் படிச்சிருந்தா நான் இந்த இடத்துல இப்படி வேலை செஞ்சிருக்கேன், ஸோ இந்த வேலை செஞ்சதுனால நான் இந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு ஸ்ட்ரீம் நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு SOP நீங்கள் ரெடி பண்ணி தரணும். அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ். நான் முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எதுக்காக இந்த கோர்ஸ் எடுக்கிறீங்க, இந்த கோர்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் நீங்கள் படித்த பிறகு இது வந்து உங்களோட ஃபியூச்சருக்கு எப்படி பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு SOP ஒன்று கொடுக்க சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களோட LOR, அதாவது உங்கள் காலேஜில் போய் கேட்கணும், லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் இருக்கும். உங்கள் காலேஜில் நீங்கள் கேட்கலாம், அப்படிலாம் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் நீங்கள் கேட்கலாம். அதாவது இப்போ காலேஜ் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் இங்கே தான் படிச்சிங்க, இந்த இடத்துல வந்து இங்கிலீஷ் மீடியமில் தான் நீங்கள் படிச்சிங்க, அந்த மாதிரியான சில விஷயம்லாம் இருக்கும். LOR நீங்கள் கேட்டாலே உங்கள் காலேஜுக்கு கண்டிப்பாக தெரியும். அவங்க வந்து அவங்களே அதை ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயமும் நீங்கள் வந்து யூகே கவர்மெண்ட்டில் நீங்கள் கொடுக்கும்போது அவங்களுக்கு அக்செப்டபுளாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த ஒரு விஷயத்தை கொடுப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இது கொடுக்குறேன்னு சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தான். மற்ற கண்ட்ரீஸ்லாம் வந்து மேண்டேட்டாக இது அலோவ் கிடையாது, பட் இங்கே வந்து அது அலோவுடு. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எஜுகேஷன். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனை வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும், இந்த மாதிரி தான் வந்து மக்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எஜுகேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பெஸ்ட் ஸ்ட்ரக்சரை
இங்கே கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. உலகத்தில் இருக்க மற்ற கண்ட்ரீஸில் இருக்க அந்த காலேஜஸ்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது யூகேயில் கொடுக்குற அந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதாவது உங்களை டேரெக்டாக இப்போ நீங்கள் வந்து நம்ம ஊரில் வந்து சும்மா ஒரு விஷயத்தை பார்த்துட்டு நம்ம கதை அடிப்போம் அந்த மாதிரிலாம் இல்லை. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே அது புரிஞ்சிடும். உங்களே ஓனாக ரிசர்ச் பண்ண வைப்பாங்க, உங்களே ஓனாக ரிசர்ச் பண்ண வச்சு நீங்கள் அந்த இது நீங்கள் அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டில் நீங்கள் ரொம்ப இன்வால்வ் ஆயிருவீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ட்ரெயின் அப் ஆவீங்க, அந்த அளவுக்கு இவங்க வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ அந்த லெவலில் வந்து யூகேவோட எஜுகேஷன் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ அடுத்த ஒரு ஃபைனல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூகேயில் வந்து நிறைய இந்தியன்ஸ் அதிகம், இந்தியன்ஸ் அதிகம், அதுக்கேற்ற மாதிரி தமிழன்ஸும் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ நீங்கள் போகிற இடத்தெல்லாம் அட்லீஸ்ட் நீங்கள் யாராக ஒருத்தரையாச்சும் பார்த்துடலாம். அதாவது இந்தியன்லேயே நிறைய பேர் சிங்கெல்லாம் இருப்பாங்க, சிங்க முஸ்லீம்ஸு, ஸோ நார்த் இந்தியன்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் நீங்கள் வந்து நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி தமிழன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம். தமிழர்களோட கடைகளுமே வந்து நிறைய இடத்துல பார்க்கலாம். உங்களுக்கு ஃபுட்டுமே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க மாதிரி தான் இருக்கும் இங்கேயும் ஃபுட்டு. நான்லாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரில. நான் இந்தியன் ஃபுட் சாப்பிட்ற மாதிரி தான் எனக்கு இங்கேயும் இருக்குது. அஃப்கோர்ஸ் நான் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் தான் போய் சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் நம்ம ஃபாரின்லலாம் போகும்போது இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ்னு பேருக்கு சொல்லுவாங்க, ஆனால் போய் சாப்பிடும்போது தான் நமக்கு தெரியும் டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இங்கே அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே ஃபீல் பண்ணது கிடையாது. அப்படி நம்ம ஊரில் சாப்பிட்ற அந்த ஒரு ஃபீல் தான் எனக்கு இருக்குது. ஸோ இந்த விஷயந்தான் யூகேயில் வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் நான் சொல்லுவேன். ஓகே, நான் சொல்லணும்னு நினச்சதை சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்கள். கமெண்ட்ஸை பார்த்து நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைனா அதுக்குன்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோ ஒன்று போட்டுருவோம். ஸோ உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாடா.